நம்ம ஊரை பத்தி தான், நம்ம மதுரையை பத்தி போனா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஏகப்பட்டதை விட்டுட்டேன், ஜிகர்தண்டா மல்லிகைப்பூ அப்படின்னு நம்ம நிறைய சொல்ல ஏதன் சத்த வடிவேல் சொல்ற மாதிரி மதுரைனா எல்லாத்துக்குமே ஃபேமஸ். சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் தனது வலது கால கீழே எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். ஸோ சீசன் வந்துட்டு இருக்கு, தமிழ் நியூ இயர் பார்க்க போகுது, சித்திரத்துள்ள நடக்க போகுது நம்ம ஊரில். ஸோ இந்த சித்திரத்துள்ள நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். எதை பற்றி நினைக்கிறீங்களா? நம்ம ஊரை பற்றி தான். நம்ம மதுரையை பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சித்திரத்துள்ள பற்றி தானே பேசுகிறோம், ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரத்துள்ளோட ஸ்கெடியூலை பார்த்துட்டு போவோமே. ஸோ வர்ற இப்போ 5ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்குது, அண்ட் அதுலேருந்து அப்படியே 9 நாள் தள்ளி போனீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது நம்ம தமிழ் நியூ இயர் அன்னைக்கு திருக்கல்யாணம், 15ஆம் தேதி தேரோட்டம் நடந்து, 16ஆம் தேதி நம்ம அழகர் எதிர்சேவை நடக்குது. ஸோ நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி மதுரைனா எல்லாத்துக்குமே ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. என்ன ஃபேமஸ்ஸு, என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயத்துலேருந்தே ஆரம்பிப்போம். மதுரைன்னு சொன்னாலே ஐயோ பயங்கரமான ஊர், ரொம்ப மோசமாக இருக்கும், கத்தி கம்போடு சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, வீர விளைஞ்ச மண் தான், இருந்தாலுமே அன்பும் பாசமும் ரொம்ப நிறைஞ்சு போன ஊர் தான் எங்கள் மதுரை. ஸோ இங்கே அதோட இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கிட்டோம்னா சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. ஏன்னா மதுரைனா இன்னொரு பேர் என்ன, தூங்கா நகரம். ரோட்டில் மிட் நைட்டில் நடந்து போனால் கூட ஒரு 4 பேர் சைடில் இல்லாமல் 4 கடை திறந்துருக்காமல் இருக்கவே இருக்காது. இந்த பக்கம் நம்ம அண்ணன் பரோட்டா போட்டுட்டு இருப்பாரு, அதேமாதிரி அந்த அக்கா நான் அந்த பக்கம் நம்ம அக்கா இட்லி சுட்டுட்டு இருப்பாங்க. 4 கடை எப்போவுமே இருக்க தான் செய்யும், சாப்பாட்டுக்கு எந்த டயத்துக்கும் ஒரு பஞ்சமே இருக்காது. ஸோ அதான் நம்ம ஊர் எப்போவுமே தூங்கா நகரம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம ஊர் மதுரை தான் ஆர்கிடெக்சர்லேயும் எத்தினிசிட்டிலையும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ நம்ம ஊரோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவில் இருக்கும், ஆனால் 4 கார்னர்ஸ்லேயுமே 4 கோயில்கள் இருக்குது. அதனால தான் நம்ம ஊருக்கு நான்மாட கூழல் அப்படின்னு ஒரு பேர் வேறு இருக்குது. ஸோ மதுரையை சுற்றி எப்போவுமே கோயில்கள் இருக்கும், அதனால தான் இது வந்துட்டு ஒரு கோயில் மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகை ஆற்றுக்கரையில் இருக்க நம்ம மதுரை தான் நம்ம தமிழ் மொழியோட பிறப்பிடம். நம்ம மதுரையில் கடவுள் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை நான் இங்கே ஷேர் பண்ண, நிறைய இருக்குது, நான் ஒரு 2 இங்கே ஷேர் பண்ணுறேன். முதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் தனது வலது காலை கீழே வச்சு இடது காலை தூக்கி நின்று ஒரு போஸ் இருக்கும். ஆனால் நம்ம மதுரையில் மட்டும்தான் அவருடைய இடது காலை கீழே வச்சு வலது காலை தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அது நம்ம மதுரைக்கு சேர்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி, இங்கே மட்டும்தான் வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஏற்கனவே இருந்தது 1310ஆம் ஆண்டு மாணிக்காபூர் படையெடுப்பில் டிமாலிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அதை திருப்பி 14ஆம் நூற்றாண்டில் நம்ம பாண்டிய மன்னர்களும் உள்ளே வந்த நாயக்க மன்னர்களும் ஒன்றா சேர்ந்து திருப்பி கட்டினது தான் இப்போ நமக்கு இருக்க மீனாட்சி அம்மன் கோவில். அதுதான் இப்போ 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் ஒன்னமங்கமாக இருக்குது. ஸோ இதில் நம்ம திருமலை நாயக்கர் அவரும் வந்துட்டு ஒரு பெரிய பங்கு வச்சுருக்காரு. திருமலை நாயக்கர் மகாலும் நம்ம மதுரையில் ஒரு முக்கியமான ஒரு மானுமெண்ட் பிளேஸ் தான். அண்ட் ஹெரிட்டேஜ்ன்ற பங்கில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. நம்ம மதுரையில் தான் 3வது தமிழ் சங்கம் இருக்குது. மொதல் 2 வந்துட்டு குமரிக்கண்டத்தில் இருந்த தென் மதுரை மற்றும் கபாடபுரம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுற இடங்களில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம், குமரிக்கண்டத்தை பற்றி. ஸோ இங்கே நம்ம 3வது தமிழ் சங்கம் மதுரையில் இருக்குது. அப்போ இப்போ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து வழி பார்த்திங்கன்னா நம்ம காந்திஜி மகாத்மா காந்தி அவர்கள் வந்துட்டு சுட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா, அப்போ அவர் போட்டிருந்த இரத்தக்கரப்பட்ட அவருடைய ஆடைகள் எல்லாமே இப்போ ப்ரெசண்ட்டாக மதுரையில் இருக்க காந்தி மியூசியத்தில் தான் இருக்குது. இப்போ வேணால் நம்ம ஊரில் ஷாப்பிங் மால்ஸ் எல்லாமே இருக்கலாம், ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சரி புது மண்டபம்ன்ற ஏரியா ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம தேவைப்படுற எந்த பொருளுமே கிடைக்காமல் இருந்ததே இல்லை. அவ்வளோ ஸ்பெஷலான ஏரியா அதுங்க, எல்லா கடைகளும் இருக்கும், எல்லாமே கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ இது ஒரு ஸ்பெஷல், புது மண்டபம் வந்துட்டு மதுரைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. சொல்லப்போனால் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நான் ஏகப்பட்டதை விட்டுட்டேன், ஜிகர்தண்டா மல்லிகைப்பூ அப்படின்னு நம்ம நிறையா சொல்லலாம், ஏதன்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் மதுரையை சொல்கிறாங்க, அது எல்லாமே சொல்லலாம். நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நமக்கு நிறையா தெரிஞ்சதை விட்டுட்டு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணி உங்களுக்குலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், மதுரையில் ஒவ்வொரு பொருளுக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு தெருக்களே இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளுக்குன்னு ஸ்பெஷலாகவே ஒரு தெரு இருக்கும். லைக் சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு வளையல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வளையல்கள தெருன்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு பழைய புத்தகங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நியூ சினிமா ஹால் ரோடுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நகையெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாகர பஜார் அந்த பக்கம் போகலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதுரைன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ஞாபகம் வருது, சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ மதுரையில் வந்துட்டு ஒரு வருஷம் பூரா என்ன ஒரு ஃபெஸ்டிவல்ஸு இல்லாமல் பூராமே ஃபெஸ்டிவல்ஸாகவே தான் இருக்கும். ஸோ இதில் முத ரொம்ப நமக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஃபெஸ்டிவல் தான் சித்திரை திருவிழா. ஸோ நம்ம திருவிழா வந்துட்டுருக்கு, எல்லாருமே சேர்ந்து பண்டிகையை கொண்டாடுவோம்.
ஸோ இந்த நான் நினச்ச மாதிரி மதுரையை பற்றி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் இங்கே சந்திக்கலாம். நன்றி.